அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த அந்தரங்க தீட்சா விதி என்கிற நூத்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். மாயாமல் இருந்தாலோ நன்றாய்ப்பாறு மகிமையுள்ள புலத்தியனே சுக்கிலத்தை, மாயாமல் உடலுக்குள் இருத்தாமல் தான் மாய்கின்றார் உலகத்தோர் வீணாய்த்தானே. மாயாமல் இருக்க என்றால் இருப்பதொன்று மகிமை தன்னை தெளிந்து நீ கொள்வாயப்பா. பாயவே உண்ட நீர் உன்னுக்குள்ளே, பாய்ந்திட்டால் சண்டன் இல்லை சாக்காடில்லை. தனனம் மரணம் என்பது கர்மவினைகள் காரணமாக ஒரு ஜீவனுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான உடல்களை எடுத்து மறுபடியும் மறுபடியும் இந்த உலக மாயையிலே சிக்கி தவித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி மறுபடியும் மறுபடியும் இந்த உலக மாயையிலே சிக்கி தனனம் மரணம் என்கிறவற்றை சந்திக்காமல் இருப்பதற்கு உனக்கு வழியை சொல்லி இருக்கிறேன். என் மகனே புலத்தியா, நான் சொல்லியவற்றையெல்லாம் கவனமாக கேள். சுக்கிலத்தை உடலுக்குள் இருத்தாமல் வெளியிலே விட்டுவிட்டால் அது உன்னை நாசம் செய்துவிடும். சுக்கிலம் என்று இங்கே அகத்திய மாமுனிவர் குறிப்பிடுவது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே குறிப்பிட்டதைப் போல நாடிகளிலே இருந்து பிறக்கக்கூடிய வீரியமே சுக்கிலம். அந்த சுக்கிலம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவாகிறது. ஜீவசக்தியாகிய வாயுவை உடலை விட்டு வெளியேற விடாதபடியாக தடுத்து நிறுத்தி சிரத்திற்குள்ளேயே ஜீவனிலே கொண்டு போய் அதை சேர்க்கும் காரியத்தை செய்ய வேண்டும். அதை விடுத்து புலன்கள் வழியாக மனதை வெளியிலே போகவிட்டு அதன் வாயிலாக ஜீவசக்தியாகிய வாயு என்கிற சுக்கலத்தை வெளியே விட்டவர் மாண்டுபட்டு போவார். இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டு விட்டால் சந்திரகலை என்கிற நீரை உனக்குள்ளேயே நீ உண்டு, உனக்குள்ளேயே சந்திரனை சரியாக செலுத்தி யோகசக்தியை கைவசப்படுத்தி விட்டாய் என்றால் உனக்கு மரணமும் இல்லை, மரணத்தை உனக்கு பரிசாக தருவதற்கான காரணமும் இல்லை. தெளிந்து கொள், இந்த உடல் எடுத்திருப்பதின் நோக்கத்தை தெளிந்து கொள். அற்ப உலக மாயையிலே மறுபடியும் மறுபடியும் சிக்கிக் கொண்டு விடாமல் உன்னை தேர்ச்சிக்கொள், உன் மனதை மாற்றிக்கொள் என்று அகத்திய மாமுனிவர் எங்கே புலத்தியருக்கு சொல்லுவதைப் போல உலக மக்கள் யாவருக்கும் சொல்லுகிறார். இல்லையப்பா, அரணுடைய தரிசனம்தான் இன்பமுடன் கண்டோருக்கு கலி இராது. நல்லாகத்தான் சொன்ன பொருளைத்தானும் நானிலத்தில் பெரியோர்கள் அறிவாரப்பா. சொல்ல கேள், சகல சித்தர் சொல்லி வைத்த சுகமான பரிபாஷை ஆய்ந்துதானும் அல்லல் அற ரகசியத்தை வெளியில் விட்டேன். அப்பனே தத்துவங்கள் 96. அரணுடைய தரிசனத்தை ஒருவன் கண்டுவிட்டால் அவனுக்கு கலி என்கிற இந்த உலக மாயை, இந்த உலக துன்பம் என்பது இருக்காது. அரண் என்று இங்கே சொல்லப்பட்டது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை. சிவதரிசனத்தை கொண்டவருக்கு மாத்திரமே ஜனன மரணம் என்கிற இந்த கழிவுருடைய தாக்கம் இருக்காது. நான் சொன்ன பொருளையெல்லாம் இந்த உலகத்திலே பெரியோர்கள் அறிவார்கள் என்று குறிப்பிடுகிறார். இங்கே பெரியவர்கள் யார் என்பதற்கும் ஒரு மறைமுகமான விளக்கத்தை அகத்தியர் கொடுத்துவிட்டார். யார் பெரியோர்? வயதிலே மூத்தவரா, நரைதரை வந்தவரா, மடாதிபதியாக இருப்பவரா, தன்னை மிகப்பெரிய யோகியாக மகானாக காட்டிக்கொள்ளும்படியாக காஷாயம் பூண்டும் உருத்திராக்கம் தரித்தும் வெந்நீற்றை உடல் முழுவதும் வீசி பூசிக்கொண்டும் ஆடம்பரமாக பல சீடர்கள் புடைசூழ வரக்கூடியவர் பெரியோரா? இல்லை, மிகப்பெரிய தனவந்தராக இருக்கக்கூடியவர் பெரியோரா? ஒரு நகரத்தின் ஒரு தேசத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன் பெரியவன் என்றாகிவிடுவானா? இல்லை. யார் பெரியோர்? தன் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை புறத்திலே விட்டுவிடாமல் பத்திரமாக பாதுகாத்து ஜீவஜோதியை பிரகாசிக்கச் செய்து ஜனனம் மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் வென்றவர் எவரோ அவர் மட்டுமே பெரியோர். இந்த நானிலத்திலே நான் இங்கே சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த யோகசித்திக்கான உண்மையையும் பொருளையெல்லாம் உண்மையிலேயே யோகசித்தியை பெற்றிருக்கக்கூடிய பெரியவர்கள் மட்டுமே அறிவார்கள், மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். இதை வைத்து பார்க்கும் போது யோகசித்தி பெற்றவர்கள் பெரியவர்கள், அவர்கள்தான் சித்தர்கள், மற்றவர்கள் பெரியவர்கள் அல்ல, அவர்கள் சிறியவர்கள்தான். தோற்றத்தை கொண்டும் பதவியை கொண்டும் ஒருவரை பெரியவர் என்று குறிப்பிட முடியாது என்று அகத்திய மாமுனிவர் அருளி செய்கிறார். சகல சித்தர்களும் பரிபாஷையாகவே பல விடயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரிபாஷையாக பல சித்தர்களும் மறைத்து வைத்திருந்த, மூடி மறைத்திருந்த இந்த யோக சாதன ரகசியத்தை நான் வெளிப்படையாக இப்போது சொல்லிவிட்டேன். இந்த உடல் என்பது 96 தத்துவங்களை துணை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 96 தத்துவங்களும் அற வேண்டும்.
உடல் சார்ந்திருக்கக்கூடிய தேக ஆத்ம புத்தி என்கிற உடல் சார்ந்த ஆசை ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும். அப்படி ஒழித்தவர் மாத்திரமே வெற்றியை பெறுவார். பரிபாஷையாக பல சித்தர்கள் சொன்ன சக ரகசியத்தை எல்லாம் இப்போது நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார். அகத்தியருடைய முந்தைய வேறு எந்த நூலிலும் இதுபோல இத்தனை ஆணித்தரமாக உண்மையை வெளிப்படையாக அகத்தியர் சொன்னதே இல்லை. ஒரு யோகி அல்லது யோக மார்க்கத்திலே தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் கற்றுக்கொண்டு விட்ட எல்லா விடயங்களையுமே இதுதான் உண்மை என்றே ஆரம்பத்திலே கருதியிருக்கிறார். வாசியை வெற்றி கொள்ள வேண்டுமா, அதற்கு வாசி கர்ப்பம் கொள்ள வேண்டும் என்று ஒரு சித்தர் சொல்லியிருந்தார். அதை உண்மை என்பதை நம்புகிறார். அதையே தன்னுடைய பாடல்களிலே வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சீடர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். அதன் பிறகு மற்றொரு சித்தரை சந்திக்கிறார். அவர் ஒன்றை சொன்னால் அதையும் உண்மை என்று நம்புகிறார். அதன் பிறகு புறத்திலே சென்று தேடி தேடி அழுத்து போய் தனக்குள்ளே தேடி முத்தியை மோட்சத்தை அடைவதற்கான பாதையை கண்டுகொண்டான பிறகு இதுகாரம் தான் சொல்லி வந்த எல்லாமே தவறு என்பதை புரிந்து கொள்கிறார். வெளிப்படையாக நான் தவறு செய்து விட்டேன், இப்பொழுது சொல்லி இருப்பது உண்மை என்பதை வெளிப்படுத்துகிறார். இதை அனைத்து சித்தர்கள் வரலாற்றிலும் நாம் காண முடியும். அகத்தியர் இதுபோல ஏராளமான நூல்களை மருத்துவம் வாசி கற்பம் என்பதாக சொல்லி இருந்தாலும் கூட இங்கே இந்த அந்தரங்க தீட்சை என்கிற நூலிலே வெளிப்படையாக பரிபாஷைகளை உடைத்துச் சொல்லியிருப்பதாக அவரே ஒப்புக்கொள்ளுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த சித்தர் எதை சொல்லியிருந்தாலும் அதிலே சொல்லியிருக்கக்கூடிய உண்மையை நிறைவாக அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்பதை கொன்றே தீர்மானிக்க வேண்டும். அகத்தியருடைய இந்த நூல் நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. 96 தத்துவமும் சுடாவிட்டாலோ சொற்பெரிய ஞானம் அதை அறியாமல் தான் திண்மையாய் பிறப்புகளும் ஒழியா வண்ணம் தேகமது மாயகை தன்னில் ஆழ்ந்து போகும். உண்மையாய் ஞானம் என்பதுதான் அப்பா உறுதியுடன் பானத்தால் உதிக்கும் பாரு. நன் சித்தர் மறைத்து வைத்த மார்க்கம் மார்க்கம் நானிலத்தோர் அறிவார்கள் ஆதலாலே. 96 தத்துவங்கள் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த உடல் சார்ந்திருக்கக்கூடிய உடல் மாயையை தேகாத்ம புத்தியை வெற்றொழிக்காவிட்டால் அவருக்கு ஞானம் என்பது நிச்சயம் வாய்க்காது. ஞானம் வாய்க்காமல் போவது மாத்திரமல்ல, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சுழற்சியிலிருந்தும் அவரால் வெளியே வர முடியாது. இந்த தேகம் மாயை என்பதிலே சிக்கி மறுபடியும் அழிந்துதான் போகும். மறுபடியும் காத்திருப்பு, மறுபடியும் ஒரு யோனியின் வாசம், மறுபடியும் ஒரு அன்னை தந்தையின் வயிற்றிலே பிள்ளையாய் பிறத்தல், மறுபடியும் குழவியாயிருந்து சிறுவனாகி வாலனாகி விருத்தனாகி பல வகையான நிலைகளை பெற்று மறுபடியும் மரணம், இப்படியான ஒரு சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும். உறுதியுடன் நீ யோக சாதனத்தை உத்தம குருமார்களுடைய சீரிய வழிகாட்டுதல் படி சந்திரகலையை சரியாக நடத்த பழகி அதன் மூலமாக சிரத்திலிருந்து அமிர்தவானத்தை இறக்கி உண்டுவிட்டால் நிச்சயமாக உனக்கு இந்த சுழற்சியிலே இருந்து விடுதலை கிடைக்கும். சித்தர்கள் மறைத்து வைத்த மார்க்கம் இது. இந்த மார்க்கங்களை எல்லாம் இந்த நாளிலத்தோர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். என் மகனே புலத்தியா, இவற்றை நீ உணர்ந்து கொள். அத்துடன் உனக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சென்று சேரும்படியாக இந்த உண்மைகளை உலகத்திற்கு உறக்கச் சொல் என்று அகத்தியர் பெருமான் அறிவுறுத்துகிறார். அதனால் பாவம் என்று எண்ணியானும் அப்பனே புலத்தியனே வெளியில் போட்டேன். சாதகத்தால் சத்தி தன்னை போற்றி செய்து தசதீட்சை தன்னாலே காயசித்தி விதமுடனே பெற வேண்டும் பெற்றால் கேளு. விளம்புகிறேன் ஆதியும் பரம் தனக்குத்தானும் ஆதியிலே சித்தர்கள்தான் வைத்த பெயரை அப்பனே பரிந்து நன்றாய் சொல்ல கேளே. அதனால் இந்த உண்மைகளை மறைத்து வைத்திருந்தால் அது பாவம் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த பாவத்திற்கு விமோச்சனம் இல்லாமல் போய்விடும். பராபரத்தின் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதமாக நாம் நடந்து கொண்டு விட்டோமே என்கிற குற்ற உணர்ச்சி என்னை ஆட்டி படைக்கிறது. அந்த குற்ற உணர்ச்சியின் காரணமாக பாவம் என்று எண்ணி உண்மையான யோக சாதனத்தின் சூத்திரத்தின் நுணுக்கத்தை என் மகனை புலத்தியா இந்த உலகத்தோர் புரிந்து கொள்ளும்படியாக வெட்ட வழியாக இப்போது சொல்லிவிட்டேன். உருடைய யோக சாதனத்தின் வாயிலாக ஜீவசக்தியாகிய வாயு என்கிற மணிமேகலை தாயை போற்றி செய்து அவளை வணங்கி மனோன்மணி தாயினுடைய தீட்சையை பெற்றுவிட்டால் தசை தீட்சை என்று சொல்லக்கூடிய சந்திரகலை சூரியகலையின் சேர்க்கையின் காரணமாக ஓங்காரம் என்கிற 11வது சித்தியையும் பெற்று காயசித்தியையும் பெற்று நீ இந்த முத்தி மோட்சத்தை பெறுவாய். ஆதியும் பரம் தனக்குத்தானும் ஆதியிலே சித்தர்கள்தான் வைத்த பெயர், இதை புரிந்துகொள். பராபரம் என்கிற பெயரையும் சித்தர்கள்தான் அந்த அகண்ட பெருஞ்சோதிக்கு சூட்டியிருக்கிறார்கள். உண்மையிலேயே பராபரத்திற்கு பெயர் பராபரம் தானா என்பதும் தெரியாது. ஆதியும் பரம் தனக்குத்தானும் ஆதியிலே சித்தர்கள் தான் வைத்த பேர், பரிந்து நன்றாய் உனக்கு இதை சொல்லி இருக்கிறேன், கவனமாக புரிந்துகொள் என்றும் குறிப்பிடுகிறார்.
தேடி தேடி பார்க்கிறேன், தெய்வத்தை காணவில்லை. பல வரைகளையும் தேடி பார்த்து விட்டேன், எங்கேயும் நான் தெய்வத்தை பார்க்க முடியவில்லை என்று கோகமாமுனிவர் சொல்லியிருந்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். சரி, எல்லாருக்கும் மூத்தவராக இருக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தால், எல்லோருக்கும் மூத்தவராக சிவனே காணப்படுகிறார். அவரும் யோக நிஷ்டையிலேயே இருக்கிறார். கேட்டபோது பராபரத்தை காணும் முயற்சியிலே இருப்பதாகவே அவரும் வெளிப்படுத்துகிறார். அப்படி இருக்கும் போது பராபரம் என்று அதற்கு பெயர் வைத்தவர் யார்? இந்த பெயர் வைத்தவர்களும் சித்தர்கள்தான். ஏதாவது ஒரு பெயரை சூட்டித்தானே ஆக வேண்டும். எந்த பெயருமே சூட்டாமல் பெயர் இல்லாத ஏதோ ஒன்று என்று குறிப்பிட முடியாது அல்லவா? எனவே பரம் என்பது ஆகாய வெளி, வெட்ட வெளி. பராபரம் என்பது ஆகாய வெளியிலே மறைந்திருக்கக்கூடிய செஞ்சோதி. அந்த செஞ்சோதி என்று குறிப்பிடும் விதமாகவே பராபரம் என்று படைத்த அந்த சக்திக்கு சித்தர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சக்தி என்பது ஜோதிமயமாக இருக்கிறது. எனவே தன்னை ஜோதியாக மாற்றிக்கொண்டு விட்டால் பராபரத்தோடு இணைந்துவிட முடியும் என்பதையே சித்தர் பெருமக்கள் கண்டறிந்தார்கள். இந்த விளக்கத்தின் வெளிப்பாட்டின் நிலையின் காரணமாகவே சித்தர் பெருமக்கள் இங்கே அந்தரங்க தீர்ச்சை என்கிற வகையிலே அகத்தியர் சொல்லுவதைப் போல நுணுக்கங்களையும் இறுதியாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை தக்க வைப்பதற்கு மதி என்று சொல்லக்கூடிய சந்திரகலை தான் வழி என்பதை மீண்டும் மீண்டும் பல சித்தர்களுடைய பாடல்கள் வாயிலாக நாம் நிறுவி வருகிறோம். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.